வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்லேருந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூஸ்டர் டோஸு கட்டாயமாக எல்லோரும் போடணும், சவுதியில் வர எல்லாருமே பூஸ்டர் டோஸ் போடணும் அப்படிமாரி கம்பல்சரி அப்படிமாரி சவுதி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வர பிப்ரவரி 2022 மேலே யார் யாரெல்லாம் பூஸ்டர் டோஸு போடலையோ அவங்களுக்கு அவங்க தவக்கல்னால டார்க் க்ரீன் கலரில் இருக்கும்ல, ஸோ அது இருக்காது, அது கேன்சல் ஆகிடும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க சொல்லியிருக்க மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரெண்டாவது டோஸு போட்ட ஆறு மாதத்துக்கு மேலே யார் யாருக்கெல்லாம் பூஸ்டர் டோஸுக்கு அப்பாயின்மெண்ட் வருதோ அவங்கெல்லாம் பூஸ்டர் டோஸு கண்டிப்பாக போட்டணும். உங்கள் அப்பாயின்மெண்ட் டேட் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத செக்ரட்டரி அப்ளிகேஷனில் போய் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. உங்களுக்கு சப்போஸ் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பூஸ்டர் டோஸ் போட்டுருங்க. ஏன்னா இது ரொம்ப ப்ராப்ளம் உருவாக்குது, பின்னாடி உருவாக்கும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கபடி ரெண்டாவது டோஸ் எடுத்து 8 மாதத்துக்குள்ளே நீங்கள் பூஸ்டர் டோஸ் கண்டிப்பாக எடுத்துடணும் அப்படிமாரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி யார் யாரெல்லாம் பூஸ்டர் டோஸ் இல்லையோ, இப்போ இருக்குல்ல நம்ம 2 டோஸ் போட்டோன்னா தவக்கல டார்க் க்ரீன் கலர் இருக்குது, அது அதுக்கப்புறம் டார்க் க்ரீன் கலர் இருக்காது, அது ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாரியும், அப்படி நீங்கள் பூஸ்டர் டோஸ் 8 மாதத்துக்குள்ளே எடுக்கவில்லை அப்படின்னா நீங்கள் எங்கேயும் போக முடியாது. இப்போ இருக்குல்ல இந்த 2 டோஸ் போட்டால் தான் உங்களுக்கு மால்குள்ள விடுவாங்க, அப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ண முடியும், ஃப்ளைட் ட்ராவல்ஸு, அப்புறம் இங்கே பஸ் ட்ராவல்ஸு, டாக்ஸி ட்ராவல்ஸு, ஸோ இதேமாரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போகிறோம் அப்படிமாரி சவுதி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தயவுசெய்து உங்களுக்கு ஏதாவது இப்போ புக்கிங் இருந்துச்சு அப்படின்னா பூஸ்டர் டோஸு கண்டிப்பாக போட்டுருங்க. இல்லை சரி ஓகே ப்ரோ இதெல்லாம் கரெக்டு, இப்போ நான் வெக்கேஷன் போகிறேன் அடுத்த மாதம், நான் என்ன பண்ணுறது, இல்லை நெக்ஸ்ட் மந்த்து போக போகிறேன், ஏன்னா எனக்கு ஜனவரியில் தான் எனக்கு பூஸ்டர் டோஸ் போடுறதுக்கே ஓப்பன் ஆகுது, நான் நெக்ஸ்ட் மந்த்து போக போகிறேன் ட்ராவல்ஸு, அப்போ நான் போயிட்டு வரத்துக்குள்ளே இந்த பூஸ்டர் டோஸ் இல்லைனா எனக்கு தவக்கலை கேன்சல் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்படி தான், ஆமாம் ஏன் அவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியாவில் 2 டோஸ் எடுத்து 8 மாதத்துக்குள்ளே நீங்கள் பூஸ்டர் டோஸ் கண்டிப்பாக போடணும், அப்படி போடலை அப்படின்னா உங்களுக்கு அது கேன்சல் ஆகிடும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. அந்த பூஸ்டர் டோஸ் கண்டிப்பாக போடணுமா, இல்லை இப்போ ட்ராவல் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், இப்போ வெக்கேஷன் போகிறவங்க என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்கு பூஸ்டர் டோஸ் எப்படி என்னங்கிறத நான் அடுத்த அப்டேட்டுக்காக வரும், அந்த அப்டேட்டை போட்டு நான் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வெக்கேஷன் ஏதாவது போகணும் அப்படின்னா அப்போ பிளான் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் முக்கியமான அப்டேட்டு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், கீப் சப்போர்ட் மை சேனல்.